சட்டப்பேரவையில் ஆறாவது நாளாக இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய கருத்தாக இந்த நாளில் என்ன பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம் பிரபாவாதி. தொழில்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால், நேற்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்டு 2 மணித்துளிகள் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கப்பட்டது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் தற்போது பதிலளித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியன், சிவசங்கர், சேகர் பாபு, அதே போன்று ஆவடிநாசர், சி வி கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர். பின்னர் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 5 சிறுவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று நீட் தேர்வை பொறுத்தவரையில் இன்று ஒரு மாணவி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் காலை மாலை இரு வேளைகளிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. காலை தினத்தை பொறுத்தவரை தொழில்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையும், இன்று மாலையை பொறுத்தவரையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய காலையை பொறுத்தவரையில் தொழில்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள். இறுதியாக தொழில்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசும், அதே போன்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் பதிலுரை அளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அத்துடன் காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவு பெறும். மீண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் மாலை 4 மணி அளவில் தொடங்கி நடைபெறும். அந்த வகையில் தான் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தொழில்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது.